திமுகவில் உள்ள சாதியவாதிகளுக்கு மு.க. ஸ்டாலின் உரிய பயிற்சி அளிப்பாரா? கேட்கிறது விடுதலை சிறுத்தைகள். தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவினர் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. ஆனால் இந்த உத்தரவு எந்த அளவுக்கு அமலாகுன்ற சந்தேகம் கூட்டணி கட்சியினருக்கு ஏற்பட்டிருக்கு. நடந்து முடிஞ்ச நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பல இடங்களில் திமுகவினர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. சில இடங்களில் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களையே எதிர்த்தும் வெற்றி பெற்றிருக்காங்க. இது கூட்டணி கட்சியினரிடையே மறியல், கண்டனம், கல்வீச்சு, கண்டன அறிக்கைன்னு பதற்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கு. மறைமுக தேர்தலுங்கிற பேரில் நேற்று பெரிய கூத்து நடந்ததாக திமுக கூட்டணி கட்சிகள் புகார் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க நீண்ட பட்டியலையே வாசிக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே திமுக வேட்பாளர் சாந்தி வெற்றி பெற்றிருக்காங்க. தேனி அல்லிநகரம் நகராட்சி காங்கிரஸ் வேட்பாளர் சர்க்குணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. திமுக சார்பில் ரேணு பிரியா அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. கோவை கருத்தம்பட்டி நகராட்சியில் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. இதே போல கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை பேரூராட்சியில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்சு திமுக வெற்றி பெற்றிருக்கு. இதையெல்லாம் பட்டியலிடுற திமுக கூட்டணி கட்சியினர் இந்த சம்பவங்கள் திமுக மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, பிறகு எப்படி அவங்க வெற்றி பெற்றவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. இதை பற்றி அவங்க தொடர்ந்து பேசும்போது, கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் திமுக வேட்பாளர் ஜெயந்தி அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தர்மபுரி மாவட்டம் மல்லபுரம் பேரூராட்சி தலைவர் பதவியையும் திமுகவே கைப்பற்றியிருக்கு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பேரூராட்சி தலைவர் பதவியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட இருந்து திமுக பறிச்சிருக்கு. கோவை பெரிய நாயக்கன்பாளையம் பேரூராட்சி தலைவர் பதவி மார்க்சிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுகவை சேர்ந்த விஸ்வ பிரகாஷ் பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ தலைவர் பதவிக்கு போட்டியிட வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரையும் தலைவர்களையும் ஒரு அறையில் 2 மணி நேரம் திமுகவினர் பூட்டி வச்சிருந்திருக்காங்க. இப்படி குறுக்கு வழியில் வெற்றி பெற திமுகவினர் சட்டவிரோதமாக நடந்துக்கலாமா? அவங்க மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. இது போல பல சம்பவங்கள் தமிழகம் முழுக்க நேற்று நடந்திருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுக சார்பில் போட்டி வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவங்கள ராஜினாமா செய்ய வச்சு கூட்டணி அறத்தை காக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் வலியுறுத்தியிருக்காங்க. இதுக்கு தலைமை அறிவித்ததை மீறி தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வென்றவர்கள் உடனடியாக தங்கள் பொறுப்பை விட்டு விலக வேண்டும், விலகாவிட்டால் அவர்கள் கழகத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று கழகத் தலைவர் என்ற முறையில் எச்சரிக்கிறேன் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக ரியாக்ட் செஞ்சார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நெல்லிக்குப்பம் நகராட்சியில் எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ஜெயந்தியுடைய கணவர் ராதாகிருஷ்ணன் பதவியை ராஜினாமா செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி திமுக மூத்த நிர்வாகி ஒருவர்கிட்ட பேசும்போது, இன்னைக்கு நாடு இருக்க சூழலில் கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு செல்றதுல முதல்வர் மு.க. ஸ்டாலின் மிக சிறப்பாகவே செயல்படுறாரு. மற்ற மாநிலங்களில் இந்த நிலை இல்லை. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் கூட்டணி கட்சியினரும் பொறுப்புகளுக்கு வரணும்னு முதல்வர் ஆசைப்படுறாரு. ஆனால் சில இடங்களில் அது நடைபெறலை. இந்த மோசமான அரசியல் திமுகவில் பல ஆண்டுகளாக தொடருது. இதுக்கு முதல்வர் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும். கட்சி நிர்வாகிகள் 1க்கு மேற்பட்ட பதவிகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு 2018லேயே ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஆனால் அது இன்னமும் செயலாக்கம் பெறலை. எனவே திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக கட்சி நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட்டவங்களை உடனடியாக அவர் கட்டம் கட்டணும் அப்படின்னு சொன்னார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் எம். சங்கத்தமிழன் கிட்ட கேட்டப்ப, தமிழகத்தில் கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பதவிகளை திமுக பல இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது கண்டனத்துக்குரியது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட 16 இடங்களில் 8 இடங்களை திமுக கைப்பற்றியிருக்கு. கட்சி கட்டுப்பாட்டை மீறி சாதிய வன்மத்தோட
பல இடங்களில் இது போன்ற செயல்களில் திமுகவினர் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு உரிய பயிற்சியை முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுக்கணும். இன்னைக்கு இந்தியாவுடையே எதிர்கால அரசியலின் வழிகாட்டியாக இருக்கிற மு க ஸ்டாலின் கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவினரை உடனடியாக கட்சி பதவிகளிலிருந்து நீக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினார். செய்வாரா முதல்வர் மு க ஸ்டாலின்?